டடா 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 பா அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான மேட்டரோட வந்திருக்கிறேன். என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இனிமேல் அவ்வளோதான்டா, ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் புடிச்சிட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, இவங்களை எதிர்க்கிறதுக்கு கூட ஆளே கிடையாதுன்னு அந்த நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற நாட்டில் அத்தனை பேரும் கபாலம் கலங்கி போய் உட்காந்து போது ஒரு செம்மையான அருமையான சம்பவம் நடந்திருக்குது. என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த நாட்டிலேயே ஆன்டி தாலிபான் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கமே உருவாகியிருக்கு. இந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்ருல்லா சாலே அப்படின்ற அந்த நாட்டோட துணை அதிபரும் இன்னொருத்தர் அகமது மசூத் அப்படின்ற 32 வயசு பையனும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நாட்டில் தாலிபான்களோட கண்ணில் விரல விட்டு ஆட்ட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது 1000 வாட்ஸ். நான் உங்கள் விஜே எம்ஜிஆர். தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை பிடிச்சோன்னே அந்த நாட்டோட அதிபராக இருக்கக்கூடிய அஷ்ரஃப் கானி அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் மட்டும் பொழைச்சா போதும்னாட்டு கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் வாரி சுற்றுன்னு ஒரு நாட்டுக்கு தப்பிச்சு ஓடி போயிடறாரு. அந்த நேரத்தில் அந்த நாட்டோட துணை அதிபராக இருக்கக்கூடிய அம்ருல்லா சாலே அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, ட்விட்டர் பக்கமாக போய் ஒரு சின்ன ட்வீட்டை தட்டி விடுறாரு. அந்த ட்வீட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டி அப்படின்னு போட்டு, இந்த நாட்டோட அதிபர் தப்பிச்சு போனாலோ, காணாமல் போனாலோ, செத்து போனாலோ, ராஜினாமா பண்ணிட்டு போனாலோ, இல்லை எந்த காரணத்துக்காக அந்த மனுஷன் காணாமல் போனாலும் அந்த பொறுப்புலேருந்து பார்த்துக்க வேண்டியது ஒரு துணை அதிபரோட கடமை. இன்றைக்கி நான் தான் துணை அதிபர், இந்த மக்களை நான் தான் பார்த்துக்கணும், நான் தாலிபான்களை பார்த்து பயப்பில்லை, தாலிபான்களை முடக்கிறதுக்கான அத்தனை வேலையும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை தட்டி விடுறாரு. ஐயோ யாரா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஆளை திரும்பி பார்க்குறதுக்குள்ள இந்த மனுஷன் வேற ஒரு பெரிய வேலையை பார்க்குறாரு. அது என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தான் ஃபுல்லாக தாலிபான்களுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற அத்தனை தலைவர்களையும் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அப்படி முயற்சி பண்ணும்போது இவருக்கு முதல்ல மனசில் வர ஆள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 32 வயசான அகமது மசூத் அப்படின்ற ஒரு பையன். இந்த அகமது மசூத் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரோட அப்பா படா பேஜாரானாலாக இருந்துக்கிறாரு. இவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அகமது ஷா மசூத் அப்படின்றது தான். இந்த அகமது ஷா மசூத் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோவியத் யூனியனோட படைங்க ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நுழையும் போது சோவியத் யூனியனோட படைகளை எதிர்த்து பயங்கரமாக சண்டை போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, 1996 தாலிபான்கள் இதே மாதிரி ஆப்கானிஸ்தானை முற்றுகையிடும் போது தாலிபான்களை எதிர்த்தும் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கிறாரு. ஆனால் தாலிபான்கள் ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு வேறு வழியே இல்லாமல் இவர் தப்பிச்சு அவங்க ஊரான பஞ்சுஷீர் அப்படின்ற மாகாணத்துக்குள்ளே போயிடுறாரு. பஞ்சுஷீருக்குள்ளே போனோடனே தாலிபான்களால் இவரை பிடிக்க முடியல. அவர் அங்கே போயும் சும்மா இல்லை, தாலிபான்களுக்கு எதிராக ஒரு கூட்டத்தையே உருவாக்கி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணியும் வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த பஞ்சுஷீருக்குள்ளே போனோடனே ஏன் தாலிபான்களால் பிடிக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சுஷீருன்றது லேசுப்பட்ட இடம் கிடையாது. இன்றைக்கி இணையத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துலேயும் சரி, சோவியத்தோட ஆட்சி காலத்துலேயும் சரி, ஏன் தாலிபான்களே இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, அந்த ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் யாராலையும் டச்சு கூட பண்ண முடியல. ஏன்னா அதோட நில அமைப்பு அப்படி. இந்த மாகாணம் முழுக்க முழுக்க வெறும் மலைகளும் பள்ளத்தாக்கும் தான். இந்த மலைகளில் கிட்டத்தட்ட 7 மாவட்டங்கள் இருக்குது. இந்த 7 மாவட்டங்களில் 512 கிராமங்கள் இருக்குது. 512 கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 173,000 பேர். இந்த 173,000 பேர் தான் இப்போ தாலிபான்களை எதிர்த்து நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவங்களை தவிர இந்த மாகாணத்தோட வழித்தடங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் இது வரைக்கும் யாராலையுமே இந்த மாகாணத்தை பிடிக்க முடியாமல் போயிருக்கு. பஞ்சுஷீர் அப்படின்னா பர்ஷியன் லாங்குவேஜில் பஞ்சுனா 5, ஷீர்னா சிங்கங்கள், 5 சிங்கங்கள் அப்படின்றது தான் இந்த ஊர் பேரோட அர்த்தம். நம்மளோட 2 சிங்கங்களான அம்ருல்லா சாலேவும் அகமது மசூதும் இவங்க 2 பேரும் இந்த ஊருக்குள்ளேருந்து தான் தாலிபான்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அகமது மசூத் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்ற பத்திரிகைக்கு ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பா, இந்த தாலிபான்களை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, எங்களுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க போதுன்ட்டு. அதனால தான் எங்கள் அப்பா காலத்தில் பயன்படுத்தின ஆயுதங்களெல்லாம் தூசு தட்டி ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எவனாவது ஒருத்தன் எங்கள் ஊருக்குள்ளே வந்தால் பொட்டு பொட்டுன்னு போட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அமெரிக்காக்காரன் ஊரை விட்டு போகும்போது அவன் ஆயுதத்தையும் விட்டு போயிட்டான், அதெல்லாம் தாலிபான்கள் கிட்ட மாட்டிக்கிச்சு. இப்போ தாலிபான்கள் கிட்ட இருக்க துப்பாக்கிலாம் அப்டேட்டடான துப்பாக்கியாக இருக்குது, எங்ககிட்ட இருக்க துப்பாக்கி பழைய துப்பாக்கியாக இருக்குது. அதனால் இந்த உலக நாடுகள்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஆயுதத்தை கொடுத்து உதவுனீங்கன்னா நாங்கள் தாலிபான்களை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. நியாயமான விஷயம் தானே, இந்த உலக நாடுகள்லாம் உதவலாம்ல, ஆனால் வேறு வழி இல்லாமல் எல்லா நாடுகளுமே அமைதியாக தான் இருக்குது இந்தியா உட்பட. இதே விஷயத்தை தான் அம்ருல்லா சாலேவும் முன்வைக்கிறாரு, உலக நாடுகளோட உதவியவும் கேட்குறாரு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் பஞ்சுஷீரில் இருந்துக்கிட்டு நார்தன் அலையன்ஸ், அதாவது வடக்கு மாகாணங்களின் கூட்டு அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாடு பூரா இருக்கக்கூடிய தாலிபான்களுக்கு எதிரானவங்க எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு ஒரு கால் கொடுக்குறாங்க. இந்த கால் கொடுத்தோடனே இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானோட இராணுவத்தில் இருந்த பல பேர் இந்த கூட்டமைப்பில் வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் பஞ்சுஷீரில் பெரிய ஒரு பேரணி, அதாவது ரேலி நடக்குது. இந்த ரேலியில்
அகமது ஷா மசூதோட கொடிகளை பிடிச்சிக்கிட்டு பல பேர் தாலிபன்களுக்கு எதிராக பேரணியாக போகிறாங்க. இது ஆப்கன் மக்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுக்குது. இந்த பேரணியெலாம் போனோன்னே தாலிபன்களுக்கு லைட்டாக கொஞ்சம் பொறி தட்டுது. அதனால் இவங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அகமது மசூதும் அம்ருல்லா சாலேவும் எங்ககிட்ட வந்து சரணடையணும், அப்படி சரணடையலைனா நாங்கள் உங்கள் மேலே போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறானுங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சரணடைய மறுக்கிறாங்க. உடனே கோவப்படுற தாலிபன்கள் என்ன பண்ணுறானுங்கன்னா, இந்த பன்ஷீரோட எல்லையில், அதாவது பன்ஷீர்லேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் அவங்களோட ஆட்களை கொண்டு வந்து இறக்குறானுங்க. வந்த ஆட்கள் கையை காலை வச்சுன்னு சும்மா இல்லாமல் இந்த ஊருக்குள்ளே போகலான்னு முயற்சி பண்ணுறானுங்க. உடனே நம்ம ஆளுங்க லைட்டாக ஒரு வெங்காய வெடியை தூக்கி போட்டு வேடிக்கை காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 தாலிபன்கள் இறந்து போனதாக சொல்லப்படுது. இதில் பாகிஸ்தான் காரணங்களுக்கும் சப்பமுக்கம் சைனா காரணங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா தாலிபன்கள் உருவாவனத்துக்கே பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்ற குற்றச்சாட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் எதிர்ப்பு தாலிபான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இயக்கம் இருக்குது. அவங்க பாகிஸ்தானை எதிர்த்து செயல்படக்கூடியவங்க. அதை இவங்களை அடக்கணும் அப்படின்னா இந்த மெயின் தலைகளான தாலிபன்களால் தான் முடியும் அப்படின்றனால இவங்க அவங்களோட காலை பிடிக்கிறாங்க அப்படின்ற கருத்தும் உண்டு. இதில் சைனாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைனாவில் உய்கூர் அப்படின்னு ஒரு பிரிவு முஸ்லீம்ஸ் இருந்திருக்காங்க. இந்த முஸ்லீம்ஸை இஸ்லாத்தை விட்டுற சைனா கொடுமைப்படுத்தினதா சொல்லப்படுது. அதுக்கு பதிலுக்கு தாலிபன்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற பாமியன் புத்தர் சிலையை சேதப்படுத்தி அதை வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. இதனால தாலிபன்கள் ஆட்சிக்கு வந்தா சைனாக்கு எதிராக திரும்பிடக்கூடாதுன்றக்காக இன்றைக்கி சைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்கான் மக்களாக இருந்தாலும் சரி சைனா மக்களாக இருந்தாலும் சரி ஆப்கானிஸ்தானில் வாழணும்னா தாலிபன்களோட ஆட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கடன் கொடுக்கறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சைனாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே விருந்தாளியாக வந்துட்டு சாவி குத்த பிடிங்கிட்டு போகிற கதை தான். கடனை கொடுத்து நாட்டையே அடிமையாகிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தானையும் இலங்கையும் அடிமைப்படுத்தி வச்சுருக்க மாதிரி ரொம்ப காலகட்டமாகவே சண்டை சண்டைன்னு போய்கிட்டு இருந்தனால இந்த நாடே வளர்ச்சி அடையாமல் இருக்குது. ஆல்ரெடி அமெரிக்கா உள்ளதுனால அவன் ஃபண்டு தான் இந்த அரசாங்கத்தையே நடத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா இப்போ வெளியே போனோன்னு ஒட்டு மொத்தமாக அவனோட ஃபண்டு மொத்தத்தையும் ஹோல்ட் பண்ணிட்டான். அதனால் தாலிபன்களால் இந்த அரசாங்கத்தை நடத்துகிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அமெரிக்கா வெளியே போனோன்னு ரஷ்யா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரான், தாலிபன்களுக்கு வாழ்த்து சொல்கிறான். ஸோ இனிமேல் ரஷ்யா அண்ட் சைனாவோட பாலிடிக்ஸ் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவோட நிலைமை, நம்ம இந்தியா என்றைக்குமே தாலிபன்களுக்கு எதிரான ஸ்டாண்டில் தான் இருந்திருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மௌனமாக இருக்காங்க. ஏன்னா தாலிபன்கள் கிட்ட கிட்டத்தட்ட 33 மாகாணங்கள் இருக்கு. ஒரே ஒரு மாகாணம் தான் அவங்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்குது. அந்த ஒரு மாகாணம் இந்தியா ஹெல்ப் பண்ணி தோத்து போனால் ஒட்டுமொத்தமாக தாலிபன்கள் இந்தியாவுக்கு எதிராக திரும்பிடுவாங்கன்னு இந்தியா மௌனமாக இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாலிபன்கள் கிட்ட அந்த அரசாங்கத்தை நடத்துறதுக்கே ஃபண்டு கிடையாது. ஸோ இன்னொரு போரை முன்னெடுத்து நடத்துவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய டவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பன்ஷீரை சுற்றி இவங்களோட வீரர்களை இறக்கிட்டாங்க. தாலிபன்களை எதிர்த்து போராடுறதுக்கு நார்தன் அலையன்ஸும் துணிஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.